Hi friends, welcome to tutorjoes.com. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் சிம்பிள் வெப் பேஜ் ப்ரீலோடர் யூசிங் ஜேக்வரி அண்ட் சிஎஸ்எஸ். தட் இஸ் இப்போ நம்மளோட வெப் பேஜில் நம்மளோட இமேஜ் லோட் ஆகிறதுக்கு முன்னாடி லோடிங் இன்டிமேஷன் நம்ம யூசருக்கு வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ அந்த கான்செப்ட் தான் நம்ம ஜேக்வரி யூஸ் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். இப்போ நான் எங்கள் பேஜை நான் இங்கே ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். எனக்கு இமேஜ் கெட் பண்ணி லோட் ஆகிறதுக்கு முன்னாடி எனக்கு என்ன ஆயிருக்குன்னா லோடிங் இன்டிமேஷன் இங்கே எனக்கு ஷோ ஆகுது. ஒன்ஸ் எனக்கு இமேஜ் லோட் ஆனதுக்கப்புறம் என்னாகும்னா இந்த லோடிங் எனக்கு ஹைட் ஆகிடும் அண்ட் இந்த இமேஜ் எனக்கு இங்கே டிஸ்பிளே ஆகும். ஸோ நமக்கு இமேஜ் லோட் ஆகிறதுக்கு முன்னாடி இருக்க அந்த ப்ரீலோடர் கான்செப்ட் தான் நம்ம ஜேக்வரி யூஸ் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த கான்செப்ட் நம்மளோட ப்ரோக்ராமில் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நான் இங்கே என்னோடய பேஜில் டிவ் டேக்குள்ள ஃபர்ஸ்ட் நான் ஒரு ஹெட்டிங் டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் எனக்கு டிவ் டேக்கில் அந்த லோடிங் சிம்பிள் எனக்கு டிஸ்பிளே ஆகணும். ஸோ இங்கே நான் ஒரு ஐடி கொடுத்துருக்கேன் அண்ட் அந்த ஐடிக்கு நான் இங்கே ஸ்டைல் ஷீட்லனா ஸ்டைலிங் இங்கே நான் கொடுத்துருக்கேன். அதில் பேக்ரவுண்ட் இமேஜ் நான் ஒரு இமேஜ் இங்கே லோட் பண்ணியிருக்கேன். அந்த லோடிங் ஆகிற அந்த ஜிஃப் எனக்கு இமேஜ் லோட் ஆகிற வரைக்கும் எனக்கு அந்த ஜிஃப் அங்கே லோடிங் அந்த சிம்பிள் எனக்கு டிஸ்பிளே ஆகணும். ஒன்ஸ் எனக்கு இமேஜ் லோட் ஆகிடுச்சு அப்படின்னா அது ஹைட் ஆகிட்டு எனக்கு இமேஜ் இங்கே டிஸ்பிளே ஆகணும். ஸோ இங்கே நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இங்கே இமேஜ் டேக்குள்ளே என்ன பண்ணியிருக்கேன், ஓப்பன் சோர்ஸ் வெப்சைட்லேருந்து எனக்கு ரேண்டம் இமேஜ் நான் கெட் பண்ணணும். ஸோ அங்கே வெப்சைட்லேருந்து எனக்கு இமேஜை கெட் பண்ணி அந்த இமேஜ் லோட் ஆகிற வரைக்கும் எனக்கு இந்த லோடிங் சிம்பிள் எனக்கு டிஸ்பிளே ஆகும். ஒன்ஸ் லோட் ஆனதுக்கப்புறம் எனக்கு அந்த லோடிங் சிம்பிள் எனக்கு ஹைட் ஆகிடும். இப்போ இந்த கான்செப்ட் நம்ம ஜேக்வரி யூஸ் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் இங்கே நான் ஜேக்வரி ஃபைலை லிங்க் பண்ணிவிட்டேன் அண்ட் ஸ்கிரிப்ட் டேக்குள்ளே நம்மளோட கோடிங் நம்ம கொடுத்துக்கலாம். ஸ்கிரிப்ட் ஃபர்ஸ்ட் நமக்கு டாக்குமெண்ட் லோட் ஆனதுக்கப்புறம் நம்ம ஃபங்க்ஷன் கால் பண்ணணும். ஸோ டாலர் டாக்குமெண்ட் டாட் ரெடி, இங்கே நான் ஒரு ஃபங்க்ஷன் கால் பண்ணிக்கிறேன். இமேஜ் நமக்கு லோட் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த ஹெட்டிங் அண்ட் அந்த லோடிங் ஜிஃப் நமக்கு இங்கே டிஸ்பிளே ஆகும். இமேஜ் எனக்கு லோட் ஆகிடுச்சு அப்படின்னா எனக்கு அது ஹைட் ஆகணும் அப்படிங்கிற கண்டிஷன் தான் இங்கே கொடுக்க போகிறேன். டாலர் விண்டோ டாட் ஆன் லோடு, எனக்கு மீடியா கண்டென்ட் கம்ப்ளீட்டாக லோட் ஆனதுக்கு அப்புறம் இமேஜ் எனக்கு லோட் ஆனதுக்கு அப்புறம் நான் இங்கே ஒரு ஃபங்க்ஷன் நான் இங்கே கால் பண்ணிக்கிறேன். கமா ஃபங்க்ஷன் இமேஜ் லோட் ஆனதுக்கு அப்புறம் எனக்கு ஃபர்ஸ்ட் எனக்கு அந்த லோடிங் ஜிஃப் ஹைட் ஆகணும். ஸோ இங்கே அதோட ஐடி செலக்ட் ஆன ஐடி, ஸோ அதை நான் கால் பண்ணிக்கிறேன் டாலர் ஹேஷ் ஸ்டேட்டஸ் ஃபேட் அவுட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் நான் இங்கே கால் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ எனக்கு என்ன ஆகிடும்னா இமேஜ் லோட் ஆனது உடனே எனக்கு அந்த லோடிங் ஜிஃப் எனக்கு ஃபேட் அவுட் ஆகிடும். அண்ட் நெக்ஸ்ட்டு டாலர் இந்த ப்ரீலோடர் கம்ப்ளீட்டாக எனக்கு இந்த ப்ரீலோடர் என்ன ஆகும்னா ஃபேட் அவுட் ஆகணும். அதில் நான் என்ன பண்ணிக்கிறேன் ஒரு டைம் அலோகேட் பண்ணிக்கிட்டு அந்த டைம் டிலே ஆகி எனக்கு ஃபேட் அவுட் ஆகணும் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஹேஷ் ப்ரீலோடர் ப்ரீலோடர் டாட் டிலே, எனக்கு இதில் 350 மில்லி செகண்ட்ஸ்க்கு எனக்கு டிலே ஆகிட்டு ஹைட் ஆகணும். ஸோ டாட் ஃபேட் அவுட் ஃபங்க்ஷன் அண்ட் அதுக்குள்ளே அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே நான் ஸ்லோ அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ எனக்கு ஸ்லோவாக ஃபேட் அவுட் ஆகணும் 350 மில்லி செகண்ட்ஸ்க்கு அப்புறமா செமிகோலன். இப்போ இதை சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இங்கே ஓவராலாக என்ன அப்படின்னா எனக்கு ஃபர்ஸ்ட் ஹெட்டிங் டிஸ்பிளே ஆகிட்டு லோடிங் அப்படிங்கிற சிம்பிள் எனக்கு அந்த ஜிஃப் எனக்கு டிஸ்பிளே ஆகணும். ஒன்ஸ் எனக்கு இமேஜ் நான் வெப் பேஜ்லேருந்து கெட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த இமேஜ் லோட் ஆனதுக்கு அப்புறம் எனக்கு என்ன ஆகணும், ஃபர்ஸ்ட் அந்த ஜிஃப் எனக்கு இங்கே ஃபேட் அவுட் ஆயிடணும். நெக்ஸ்ட் அந்த ப்ரீ லோடர் அந்த டிவ் கம்ப்ளீட்டாக எனக்கு இங்கே ஃபேட் அவுட் ஆயிடணும். இந்த ப்ரீ லோடருக்கு நான் ஸ்டைல் ஷீட்டில் இங்கே நான் ஸ்டைலிங் கொடுத்துருக்கேன். அந்த பேக்ரவுண்ட் கலர் நம்ம இங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அந்த கலரும் எனக்கு என்னாகும்னா இது இமேஜ் லோட் ஆனதுக்கப்புறம் ஃபேட் அவுட் 350 மில்லி செகண்ட்ஸில் எனக்கு டிலே ஆகிட்டு ஃபேட் அவுட் ஆகும்போது அந்த கலர் எனக்கு ஹைட் ஆகிடும் ஆனால் அந்த இமேஜ் எனக்கு இங்கே டிஸ்பிளே ஆகும். இப்போ இதை சேவ் பண்ணிக்கலாம். ப்ரௌசரில் நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ வெப் பேஜில் நான் இங்கே ரெஃப்ரெஷ் பண்ணுறேன் என்னோடய பேஜில். இப்போ இங்கே என்ன ஆயிருக்கு அப்படின்னா எனக்கு ஹெட்டிங் டிஸ்பிளே ஆயிருக்கு அண்ட் அந்த ஜிஃப் லோடிங் ஜிஃப் எனக்கு இங்கே டிஸ்பிளே ஆயிருக்கு. அதுக்கப்புறம் எனக்கு இமேஜ் லோட் ஆனது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா லோடிங் ஜிஃப் எனக்கு ஹைட் ஆகிடுச்சு அண்ட் இமேஜ் இங்கே டிஸ்பிளே ஆயிருக்கு. ஒன்ஸ் நம்ம பேஜ் நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணும்போது இமேஜை நம்ம வெப்சைட்லேருந்து கெட் பண்ணுற வரைக்கும் இந்த லோடிங் எனக்கு இங்கே டிஸ்பிளே ஆகும். ஒன்ஸ் இமேஜ் கெட் பண்ணிடுச்சு அப்படின்னா எனக்கு அந்த ஜிஃப் இங்கே ஹைட் ஆகிட்டு இந்த இமேஜ் எனக்கு டிஸ்பிளே ஆகும். இந்த இமேஜஸ் எல்லாமே நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஃப்ரீ வெப்சைட்டில் இருந்துட்டு கெட் பண்ணி இங்கே நான் இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்கேன் அண்ட் அது லோட் ஆகும்போது எனக்கு அந்த இடத்துல ஜிஃப் டிஸ்பிளே ஆகும் அண்ட் ஃபைனலாக இமேஜ் இங்கே டிஸ்பிளே ஆகும்.
So, ipo inda video la simple web page preloader using jQuery. Namma preloader vandu jQuery use panni eppadi implement pandradhu appdinu paathom. Remaining concept ella namma next video la paakalam. Inda video ungalku pidichirundha like pannunga. Aninga YouTube channel innum subscribe pannama irundinga na marakama subscribe pannunga. Thank you friends.